ஓம் மகா கணபதியே நமக. நேர்களே வணக்கம். இந்த வீடியோ மூலமாக எல்லாரும் வந்து பொதுவான கிராமப்புறத்தில் கூட அறியாதவர்கள் தெரியாதவர்கள் ஜோதிடத்தை பற்றி புரியாதவர்கள் கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உனக்கு என்னப்பா சுக்கரதசை நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பாராட்டி சொல்லி என்னமோ பெருசாக சுக்கரதசை வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன எண்ண ஓட்டத்தில் பேசுகின்ற சொல் வழக்குகள் இருப்பதை பார்க்குறோம். இந்த சுக்கரதசை என்பது எல்லாருக்கும் அப்படி அள்ளி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜாதக ஜோதிடத்தில் அந்த பரிணாமம் அப்படி அந்த அமைப்பை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இருக்கின்ற அதாவது கிரகங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் சூரியனை கூட நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். அதனால் கிரகங்களாக கிரகமாக தான் பாவிக்கிறோம் ஜாதகத்தில். ராகு கேதுகளுக்கு அந்த திட கிரக நிலைகள் இல்லை, அவர்கள் ஒரு சொல்ல முடியாத ஒரு நிழல் கிரகங்கள். ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக வர்க்கங்களிலே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று எடுத்து சொல்லவே முடியாது. அப்படிலாம் சொல்கிறதா இருந்தால் சூரியன் நல்லவர், வியாழன் நல்லவர், புதன் நல்லவர், சுக்கரன் நல்லவர், மீதி எல்லோரும் கெட்டவங்க அப்படின்னா ஜோசியம் சொல்கிறது ரொம்ப ஈஸி, எல்லோரும் படிச்சுக்கலாம். உனக்கு என்ன சூரிய தசையாக சூப்பராக இருப்பப்போ, உனக்கு என்ன சனி மகாதசையாக சுத்தமாக நல்லா இருக்காது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஈஸியாக ஜோசியம் பார்த்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இந்த ஜோதிட வட்டாரம் என்று சொல்லக்கூடியதே இது ஒரு மிகப்பெரிய விரிந்த ஒரு கணிதத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலவை என்று சொல்லக்கூடியது. அப்போ அதில் இந்த சுக்கரதசை என்று சொல்லக்கூடியதை பற்றி நம்ம சொல்லுகிற போது சுக்கரனுக்கு உண்டான ஆதிபத்தியங்கள் என்ன என்று பார்த்தால், சுக்கரன்தான் ஒரு கலத்தர காரகன் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய பந்தத்தை உருவாக்குகின்ற இடத்திலே சுக்கரனுடைய முக்கியத்துவம் திகழ்கிறது. கலத்தர காரகன் சில ஜாதகர்கள் கலத்தர ஸ்தானாதிபதியாகவே வருவார். மேஷத்துக்கும் விருச்சிகத்திற்கும் அவர் கலத்தர ஸ்தானாதிபதியாகவும் இருப்பார், கலத்தர காரகனாகவும் இருப்பார். எப்பொழுதுமே ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடியது தனது காரகத்துவத்தை பெற்று அவர் அந்த ஸ்தானத்தில் அமர்கிற போதுதான் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு போகிறது. அந்த காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லக்கூடியது எப்படி, இப்போ மேஷத்துக்கு சுக்கரன் கலத்தர காரகன் பொதுவான இயல்பு. அப்போ மேஷத்துக்கு அவர் ஏழாம் பாவாதிபதியாக இருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்திலே அமர்கின்ற காரணத்தால் அவர் அங்கிருந்தால் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நியதி ஏற்பட்டு போகும். ஆக சுக்கரனை பொறுத்தளவு ஆடம்பர வாழ்க்கை, பார்த்தவுடன் அவர்கள் பார்த்தா தெரியுது பளிச்சுன்னு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவ அமைப்புகள், பண வசதிகள், வாகனங்களை சொல்லுகின்ற போது சுக்கரனுடைய அனுகூலம் இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வாங்க முடியாது. சுக்கரன் நல்லா இல்லைன்னா சொந்தமாக வாகனம் வச்சுக்கிறதே கஷ்டம். அப்படியே வாங்கினாலும் ஏகப்பட்ட செலவுகளாகி இதை காப்பாற்றுறதுக்கு வித்து தொலைச்சிடலான்னு வித்துட்டு போயிடுவாங்க. இதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், நர வாகனங்கள் என்றும் மனிதர்கள் ஓட்டி மகிழுகின்ற மகிழுந்து என்று சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு வகையில் இருக்குது. இந்த நரவாகனம் என்று சொல்லக்கூடியது லோடு ஏற்றிட்டு போகிற லாரி, அதுக்கு வந்து சுக்கரன் அதிபதி கிடையாது. கார் வாங்கிறது ஒரு மகிழுந்து என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாகனங்கள் எல்லாம் சுக்கரனுக்கு வரக்கூடியது. அதே போல் லோடு தூக்கிறது, பெரிய பெரிய பாரம் தூக்கிறது, மிஷினரி என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போகும். அது பக்கா இரும்போடு விளையாடுறது. அப்போ இந்த சுக்கரனை பொறுத்தளவு சொல்லணும்னா ஒரு பக்கத்தில் தனத்துக்கு அதிபதியாக தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிரகமாக இருந்தாலும் இந்த சுக்கரனுக்கும் தனத்துக்கும் தொடர்பு உண்டு, சுக்கரனுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு உண்டு, சுக்கரனுக்கும் ஆணுக்கும் அதே நேரத்தில் காம போக குணங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, சுக்கலம் என்று சொல்லக்கூடிய இந்திரியத்திற்கு சம்பந்தம் உண்டு. இப்படி பல ரூபங்களில் இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மனித வாழ்க்கையோடு உடம்போடு உள்ளத்தோடு வெளிப்புற தோற்றங்களில் நடக்கக்கூடிய இயல்புகளோடு பங்களிப்பு பெறுகிறார் என்பது சுக்கரனுக்குண்டான அமைப்பு. அப்போ இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடியது இப்போ பொதுவாக சொல்லப்போனால் அவருடைய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணி பூரம் பூராடம் மேசத்திலும் சிம்மத்திலும் அதே போல் தனுசூலையும் இந்த மூன்று இடங்களிலும் இந்த நட்சத்திரத்தின் ஆதிபத்தியம் இருக்கும். என்றைக்குமே ஒன்று சொல்லணும்னா மேசத்திலும் சிம்மத்திலும் தனுசுவிலும் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கிரக பலம் கிரகம் என்று சொல்லக்கூடியது முக்கியத்துவம் பெறுகின்ற கிரகங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு அச்சுவினி கேது, அதே போல் பரணி சுக்கரன், அதுக்கப்புறம் தான் சூரியன், அதே போல் அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்படி இந்த சூரியன் செவ்வாய் குருவோடு இவர்களெல்லாம் லிங்கில் வர்றதுனால கண்டிப்பாக இந்த சுக்கரனை பொறுத்தளவு ஒரு ராஜகிரகம் என்று சொல்லுகின்ற
ராஜாங்கத்தை ஒரு மனிதன் வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கணும், ஒரு பெரிய பதவிகள் பெறணும், அவரை பார்த்து மற்றவர்கள் மதிக்கணும், இப்படிங்கிறதுக்கு கூட சுக்கரனுடைய மறைமுகமான சில உதவிகள் தேவைப்படும் என்று சொல்லக்கூடிய நிலைகளும் உண்டு. இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு பொண்ணு அழகாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கரன் நல்ல ஜாதகத்தில் வலுவாக இருக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டு அனுபவிக்கின்ற எண்ணங்கள் ஜாதகப்படி வந்துடும். நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல நகை வாங்கி வச்சுக்கிறது, ஏழ்மையாக இருந்தாலும் தன்னை அழகாக பயன்படுத்தி காட்டுவதிலே மும்முரமாக இருக்கிறது, முக அழகு லட்சணங்கள், அப்படி எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனை பொறுத்தளவு கண்டிப்பாக உலக வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்து மகிழுவதற்கும் பொறாமை கொள்ளுகின்ற நிலைக்கு தங்களை உயர்த்தி காட்டுவதற்கும் இந்த சுக்கரனுடைய அனுகூலம் நிறைய இருக்கணும். இன்னும் போய் சொல்ல போனால் சுக்கரன் ரொம்ப அதிகமாக பலமாக இருந்தவங்க ஆர்கிடெக்ட் மாதிரி படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் போவாங்க. இந்த சுக்கரன் செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்ததுன்னா மருத்துவர்களாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளம் பிள்ளைகளுக்கு சுக்கரதசை நடக்கின்ற போது அந்த பிள்ளைகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு கட்டுப்படுவது இல்லை என்று சொல்லுகின்ற நிலைகளிலே அவர்களை வளர்த்து கொள்வார்கள். இந்த சுக்கரன் மிக பலமாக இருந்து இளம் பிள்ளைகளாக ஒரு 15-20 வயதுகளிலே அவர்களுக்கு அந்த திசையும் நடந்து கொண்டிருக்குமானால் குடும்பத்தில் சொல்லுவதை கேட்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடியவங்க. இந்த ஆர்டிஸ்டிக் நேச்சராக இருக்கக்கூடிய ஓவியங்கள், இல்லஸ்ட்ரேஷன் படிக்கிறது, இப்படிப்பட்ட இந்த கேம்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட படிப்பு, இந்த மாதிரியான பைலட்டுக்கு படிப்பாங்க சில பேர், இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரதசை என்று சொல்லக்கூடியது இளம் பருவத்திலிருந்து யோக பாக்கியமாக இருந்து ஒரு சரியான பலமான கிரகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாதைகளுக்கெல்லாம் கூட்டிச் செல்லும். இந்த சுக்கரன் மிக சரியான கல்யாண காலகட்டத்தில் யோகமான ஒரு காலமாக இருந்து கல்யாண கட்டத்தில் வந்துருச்சுன்னா நல்ல மனைவி, அழகான மனைவி, கணவன், குடும்பம், உறவு, உடலாலும் உள்ளத்தாலும் பரிபூரணமாக மகிழுகின்ற சுகபோகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த சுக்கரதசை நடக்கக்கூடியவர்கள், அதுவும் யோக பாக்கியமாக மிடில் ஏஜில் வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக சுக்கரதசையை பொறுத்தளவு வாலிப வயதில் வரணும்னு சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா வாலிபம்தான் இந்த உலகத்தில் மகிழுவதற்கும் அனுபவிப்பதற்கும் உடலால் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொண்டு திகழுவதற்கும் வாய்ப்புகளுடைய வயது. இதே சுக்கரதசை ஒரு 70 வயசில் வந்து என்ன பிரயோஜனம்? பல்லு போனதுக்கப்புறம் பட்டாணியை சுவைச்சு கூட சாப்பிட முடியாது, உடம்பு ஒத்துக்காது, வயிறு ஜீரணமாகாது. ஆகையினால் இந்த சுக்கரதசையை பொறுத்தளவு நல்ல மிடில் ஏஜில் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு 25-45 வயசுக்குள்ளே நடந்ததுன்னா அது யோக தசையாக இருக்கிற பட்சத்தில் மிக மிக அழகாக லட்சணமான நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பெண்ணாக இருந்தால் ஒரு 20 வயதுகளுக்கு பிற்பாடு சுக்கரதசை யோக தசையாக இருந்து நடந்ததுன்னா உறுதியாக திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், பேறு, மற்றவர்கள் மதித்து நடக்கின்ற அந்த அந்தஸ்துகள் இத்தனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கரதசை நடக்கிறவங்க நிறைய வைரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு மூக்குத்தி பண்ணிக்கிறேன், அது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வைர மோதிரம் போட்டுக்க போகிறேன், ஆண்கள் கிளம்புவது, இப்படிப்பட்டதெல்லாம் சுக்கரனுக்கு தொடர்புடையது. சுக்கரனை பொறுத்தளவு காம குரோத பேத தண்டங்களை எல்லாம் அறிவுறுத்தக்கூடியவர். ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது, அது முறையானபடி தான் திருமணம் செய்து கொள்வது, இதெல்லாம் அந்த சுக்கரன் சரியான இடங்களில் ஜாதகத்திலிருந்து ஒரு யோக தசையாக இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு லட்சணமான ஒரு குடும்ப வாழ்க்கை, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவி இருவருக்கும் சுக்கரதசை நடக்குமானால் அது சிறப்பை கொடுக்கக்கூடியது அல்ல, அதை கொஞ்சம் உஷாராக நீங்கள் பார்த்துக்கணும். குறிப்பாக மேசம் அண்டு விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் தான் களத்திர ஸ்தானாதிபதி. அப்போ அந்த களத்திர ஸ்தானத்தில் போய் சுக்கரன் இருக்கும்படியாக உங்கள் ஜாதகம் இருக்குமானால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக பொருத்தம் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லாட்ட குடும்ப வாழ்க்கை கசந்து போகின்ற வாய்ப்புகளும் வரும். சுக்கரனும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் 7 இடத்தில் இருக்கும்படியாக இருக்குமானால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து இந்த சுக்கரன் செவ்வாய் இருவருமே 6-7 அதிபதிகளாக இருந்தால் இவர்களெல்லாம் கொஞ்சம் அதிக ஈடுபாடுடைய, எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், உடனே அனுபவிக்கணும் என்று சொல்லக்கூடிய எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். சூரியனும் சுக்கரனும் இருவரும் ஒன்றாக இருப்பதை தவறு என்று குறித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, சூரியனும் சுக்கரனும் ஒன்றாக இருந்தால் நல்ல ஆண்மை பலம் படைத்த, பெண்மை பலம் படைத்த உருவ அமைப்புகள் இருப்பதற்கும் உடல் அழகு இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனும் ராகுவும் இணைகின்ற போது சற்று அதிக ஆசைகளை தூண்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கரனும் கேதுவும் சேர்கிற போது நியாயமான பாதையில் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் கிடைக்கும். சுக்கரனும் வியாழனும் ஒன்று சேருகின்ற போது ஒரு அந்தஸ்தான, ஒரு நியாயமான, தர்மமான, ஒரு நல்ல பெயர் புகழ் பெற்றுக் கொள்ளுகின்ற பாதையிலே தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனும் புதனும் ஒன்று சேருகின்ற போது பொருள் விருத்தி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, புதாதித்ய யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய யோகங்கள் வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்துடும்.
இப்படியாக இந்த சுக்கர திசையை பொறுத்தளவு எல்லாம் சுக்கர திசைன்னு சொன்ன உடனே சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிடாம இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் இத்தனை விதங்களில் பரிணாமத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கிறார், யாரோடு சேர்ந்திருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை சார்ந்து இந்த சுக்கர திசை மிகப்பெரிய விருத்திகளை கொடுக்கும். ஒரு ஜாதகத்திலே சுக்கரன் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு, 4ஆம் இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பு. இந்த 10 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் விருத்திகளை கொடுக்கக்கூடியது. 4ஆம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறதுங்கிறது தாராயோகம்னே சொல்லுவாங்க, அதாவது இடிபோல் குமுறுமடா தாராயோகம்னு சொல்லி புளிப்பாணி சித்தர் சொல்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கிற போதும் அவருக்கு பலம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அடிப்படை பொருளாதார வசதிகளை ஊக்குவிப்பதற்கான அனைத்து நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த சுக்கரதசை வாலிபத்தில் நடக்கக்கூடியவர்கள் தான் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், நீண்ட தூரத்திலே போய் செட்டில் ஆகிறவங்க, வெளிநாட்டு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறவங்க, வெளிநாட்டில் வீடு அமைச்சிக்கிறவங்க, இப்படி அமைப்புகள் எல்லாம் இந்த சுக்கரதசை வாலிபத்தில் நடந்து அந்த சுக்கரன் இருக்கின்ற இடத்தை பொறுத்தளவு தூரதேசங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகளை லக்னத்தின் அடிப்படையில் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக வரும். ஆகையினால் சுக்கரதசைன்னு சொன்ன உடனேயே உனக்கென்ன சுக்கரதசை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கின்ற இடத்தை பொறுத்தளவு, அவர் வந்த வயதுகளை பொறுத்தளவு, யாருடன் சேர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்தளவு ஏராளமான மாற்றங்கள் உண்டு என்பதை புரிந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து மகிழுங்கள் நேயர்களே. மீண்டும் இப்படி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.